அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முன்னமாக தேவனுடைய அநாதி திட்டத்தின்படி தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்த இந்த மகாபரிய சிலாக்கியத்துக்காக எங்கள் தேவனுக்கு நாங்கள் கோடானு கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த வேளையிலுமாக இந்த இடத்துல அடியோனோடு இணைந்து ஊழியங்களை செய்து கொண்டிருக்க வாலிப பிள்ளைகளையும் அடியனையும் பரிசுத்த ஆவியானவரையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். எங்கள் பலத்திலுமல்ல, எங்கள் பராக்கிரமத்திலுமல்ல, என் தேவனுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்ன ஆவியானவரே, தொடக்கம் முதல் முடிவு வரை நீங்கள் எங்களை ஆளுகை செய்யும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த வேளையிலுமாக என் தகப்பனை இந்த வார்த்தைகளை கேட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் இன்னுமாக ஆண்டவர் எந்தெந்த இடத்துல பலவீனப்பட்டு இருக்கிறாளோ அவர்களை பலப்படுத்தி இன்னுமாக உங்களுடைய தேவராட்சியத்துக்கு என்று எழும்பி பிரகாசிக்க என் தேவன் வழிநடத்தும்படியாக உங்களுடைய பலத்த கரத்துக்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு ராஜாவுடைய நாமத்தில் இறந்திருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலுமாக நாங்கள் தேவ சமூகத்தில் இருந்து தேவன் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தங்களையும் தேவன் கொடுத்த வார்த்தைகளையும் நாங்கள் தியானிக்க வந்திருக்கும்படியாக, இந்த வேளையிலும் இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கிற வேளையெல்லாம் கிட்டத்தட்ட நாங்கள் பார்க்கிறோம் 1.5 வருடங்களுக்கு மேலாக உலகம் முழுக்கலும் இருக்கிற ஜனங்கள் உலகத்தார்கள் இன்னும் உலகத்தை ஆளுகை செய்கிற தலைவர்கள் கூட இது செய்வது என்ன என்று தெரியாமல் திகைத்து கொண்டு இருக்கிற இந்த வேளையிலும் எங்களை அழைத்த தேவன் அண்மையுள்ளவராயிருந்து இத்தனையோ பாடுகள் உலகத்தில் நடந்தாலும் அவர் தேவனுடைய பிள்ளைகளை தன்னுடைய சிட்டை நிலையில் மறைத்து வைத்து பாதுகாத்து எங்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாட்களிலெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் எப்படியாக என்றால், தேவனுடைய வார்த்தை சொல்ல உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கிற வேளையில் ஜனங்கள் பேசுகிறார்கள், ஜனங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை தேவனங்களை மறந்து விட்டாரோ, தேவனங்களை கைவிட்டு விட்டாரோ, தேவங்களை எங்களை நினையாமல் போய்விட்டாரோ என்று சொல்லி உலகத்தில் இருக்கிற மக்களும் சரி எல்லா ஜனங்களும் அப்படித்தான் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எங்களுக்கு ஒரு நல்ல காரியம் இருக்கிறது என்றால், நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ அவர் எங்களை தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே எங்களை கண்டுகொண்டார். அவர் எங்கள் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எங்களை முன்குறித்தவர். அந்த முன்குறித்த வார்த்தையின்படி அவர் எங்களை அழைத்து தன்னுடைய பிள்ளைகளாக அவருடைய இரத்தத்தால் கழுவி அவரை எப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறது சிலாக்கியத்தை தந்து தன்னுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் அவர் பாதுகாத்து கொண்டு வருகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் எல்லாம் தேவன் எங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தையை நாங்கள் இப்பொழுதுமாக எசையா தீர்க்கதரிசி எழுதின நாங்கள் பார்க்கிறோம். 49வது அதிகாரத்தில் 15வது வசனம் சொல்லுகிறது, தேவன் ஜனங்கள் கேட்கிற காரியங்களை தேவனங்களை மறந்து விட்டாரோ என்று சொல்லி ஜனங்கள் கேட்கிறார்கள், கதைக்கிறார்கள், பேசுகிறார்கள், ஒருவரோடொருவர் பேசிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது 15வது அதிகாரத்தில் 49வது வசனம் சொல்லுகிறது, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் கண் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறைப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவனுடைய வார்த்தை சொல்லுது, நான் உன்னை மறப்பதில்லை, நான் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நான் முன்குறித்து வைத்தேன், தாயினுடைய கற்பத்தின் உருவாக முன்பே உங்களை நான் கண்டுகொண்டேன், உங்களை என்னுடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுதுமாக அவருடைய வார்த்தை சொல்வது பாருங்கள், ஸ்திரியானவள் கற்பத்தின் பாலகனுக்கு இறங்காமல் தக்கத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாயினுடைய அன்புதான் இந்த உலகத்தில் பெரிய அன்பென்று பேசுகிறார்கள், உண்மைதான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் அந்த அன்புக்குள்ளே கூட ஒரு குறைவான அன்பு இருக்கிறது. எங்களுடைய காலத்தில் நாங்கள் பார்த்து இருக்கிறோம், இந்த டொரண்டோ பட்டணத்தில் கூட ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையை ஒரு காபேஜ் பேக்கில் சுற்றி ஒரு காபேஜில் வச்சுட்டு போனதும் ஒரு தாய் தான். அதனால தான் பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறார், தாய் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் இருப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவது இல்லை என்று. அந்த தாய் விட்டு போன அந்த பிள்ளையை தேவன் காப்பாற்றினார். அந்த இடத்தில் அந்த மனிதர்களுக்கு காண்பித்து அந்த பிள்ளையை தேவன் அந்த இடத்திலிருந்து காப்பாற்றினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் வார்த்தை சொல்கிறது, தேவன் எங்களை ஒருபொழுதும் மறக்கிறவர் அல்ல, அவர் எங்களை கைவிடுவதும் இல்லை, எங்களை விட்டு விலகுவதும் இல்லை என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வருடத்தில் எங்களுடைய சபைக்கூடாக தேவதாசனுக்கூடாக கொடுத்த வார்த்தையின்படி, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வார்த்தையின்படி, இஸ்ரவேலை நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னார். இஸ்ரவேலில் அவனாகி எங்களை அழைத்த இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாய் எங்களை அவர் இஸ்ரவேலர்கள் என்று அழைத்திருக்கிறார். ஆனால் அவருடைய நாமம் எங்களுக்குள்ளால மகிமைப்பட வேண்டுமா இருந்தால் அவருடைய வார்த்தை சொல்வது, நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை, யார் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளில் யாரெல்லாம் வேக்கத்தோடு இருக்கிறீர்களோ, யார் எங்களுக்கு விடுதலை செய்வார்கள், யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள், யார் எங்களை நோக்கி பார்ப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நாங்கள் நல்ல ஒரு சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லுகிறோம், நல்ல ஒரு
ஒரு நற்செய்தியை நாங்கள் சொல்லுகிறோம். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் எல்லாம் அவர் இந்த உலகத்தில் இந்த 3.5 வருடங்களும் செய்த ஊழியங்களில் எல்லாம் தன்னுடையத்தில் வந்த ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவரே அவர் ஆசீர்வதித்தார், எல்லாருக்கும் நன்மைகளை செய்தார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாராம். அதே ஆண்டவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக அவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறாராம். அதனால தான் எபிரேயர்களை நாங்கள் பார்க்கிறோம், 13:8 சொல்லுது, இயேசு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், அவர் பட்சபாதமற்ற தேவன் அல்ல, அவர் எல்லாரையும் தன்னுடைய சாயலாக படைத்திருக்கபடியால். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஒரே ஒரு காரியம்தான், இன்றைக்கும் அந்த தேவனுடைய உரத்திலிருந்து நன்மையான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் அவரை எங்களுடைய வாழ்க்கையிலே, இயேசுவை எங்களுடைய வாழ்க்கை சொந்த இரட்சகராக அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அப்படியான் என்றால் தாய் உன்னை மறந்து போகலாம், உன் தந்தை உன்னை மறந்து போகலாம், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர்கள் மத்தியில் இருந்து அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி வருகிறார். அடுத்த வார்த்தை சொல்கிறது பாருங்கள், 16வது வசனம், இதோ என் உள்ளங்கையிலே உன்னை விரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தைகள் அவருடைய உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறாராம். இன்றைக்கும் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக 2021 முன்பாக கொல்கத்தா மலையிலே கல்வாரி சிலுவையிலே ஆணிகள் கடாவப்பட்டார். அவருடைய கரங்களில் ஆணிகள் கடாவப்பட்டது, அவருடைய கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டது. ஆனால் இந்த ஆணிகள் கடாவப்பட்ட இந்த காயத்துக்குள்ளுக்குள்ளாலேயே எங்களை அவர் அந்த இடத்திலே அவர் எப்படியாக தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறாராம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுக்கு யாரும் இல்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது, எங்களை யாரும் காணவில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ இந்த உலகத்துக்கு வந்தது உலக இரட்சகராக கடந்து வந்தார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் மீட்டுக் கொள்ளும்படியாக அவர் இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். அது மாத்திரமல்ல, பிதா தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக தன்னுடைய ஒரே புறான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் மூலமாக எங்களை அவர் மீட்டுக் கொண்டார். அதனால தான் யோவான் 3:16 சொல்லுகிறது பாருங்கள், தேவன் தன்னுடைய ஒரே போரான குமாரனை விசுவசிக்கிறவனவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைந்து அடையும்படியாக அவரை தந்து உலகத்தில் இவ்வளவாக அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் அன்பு கூர்ந்ததன் நிமித்தமாகத்தான் தன்னுடைய குமாரனை இங்கு அனுப்பினார். பிதாவின் குமாரன் இந்த உலகத்துக்கு வந்து எங்கள் மேல் கொண்ட அன்பின் நிமித்தமாகத்தான் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்காக வரவில்லை, ஒரு இனத்துக்காக வரவில்லை, ஒரு நாட்டுக்காக வரவில்லை, அவர் உலக இரட்சகராக அவர் கடந்து வந்தார், உலக இரட்சகராக கடந்து வந்தார். ஆனபடியால் அவரை யார் யாரெல்லாம் தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களை அவர் தன் உள்ளங்கையிலே அவர் வாழ்ந்து வைத்திருக்கிறாராம். அதனால தான் நாங்கள் பார்க்கிறோம், யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அந்த அதிகாரத்தை அவர் தந்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் முதலாவது காரியம் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் அவரை எங்கள் அப்பா ஒன்று அவரோடு நாங்கள் உறவாட வேண்டும், அவரை அப்பாவும் என்று நாங்கள் கூப்பிட வேண்டுமா இருந்தால் முதலாவது அவர் என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக, இந்த உலகத்தில் வந்த எல்லா மனிதனுடைய சாபங்களுக்காக, பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தினாரே, அந்த இரத்தத்தை ஒரு மனிதன் விசுவாசித்து தன் வாயினாலே அறிக்கை பண்ணுகிற வேளையில் எல்லாம் அவர் ரட்சிப்பு அடைவான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால தான் நாங்கள் பார்க்கிறோம், ரோமரில் 10:8-9 சொல்லுகிறது, ரட்சிப்பு அடைய முதலாவது இதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும், வாயினாலே அறிக்கை பண்ணி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஒருவன் ஏற்றுக்கொள்வான் ஆயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது பாருங்கள் என்றால், நான் ஒருபொழுதும் உங்களை நான் மறப்பதில்லை. காரணம் என்னென்று சொன்னால், அந்த உரிமையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து எல்லா மனிதனுடைய பாவத்துக்காக ஒரு பாவமும் அறியாத தேவன் தன்னையே ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். அவருடைய அன்புக்கு நிகரான அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு எத்தனையோ விதமான அன்புகளை பற்றி பேசுகிறார்கள், ஆனால் இந்த உலகத்தில் இருக்க அன்பை விட என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட அன்புக்கு மேலான நிகரானது ஒன்றுமே இல்லை. அதனால தான் அவருடைய தன்னுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தையே அவர் எங்களுக்காக சிந்தினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்றால், தேவ சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரும் அவருக்கென்று எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவருக்கென்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற வேளையில் எல்லாம் தேவன் இந்த இடத்தில் எங்களை அவர் வழிநடத்தி செல்லுவாராம். அது மாத்திரமல்ல, தேவன் எங்களுக்காக பல காரியங்களை
இந்த உலகத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் கல்வாரி சிலுவையிலே அவர் எங்களுக்காக செய்து முடித்து விட்டார். நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான், நாங்கள் ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் செய்து முடித்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால நாங்கள் வாய் திறந்து யாருமே பேசக்கூடாது, ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, என்னை கைவிட்டு விட்டாரோ. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை, நாங்கள் உறங்கிவிட்டோம், நாங்கள் எங்களுடைய பாடுகளில் நாங்கள் போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் எத்தனையோ விதமான ஆபத்துக்களை நாங்கள் கடந்து போயிருக்கிறோம். அந்த ஆபத்துக்களில் எல்லாம் அவர் எங்களோடு கூட இருந்து அவர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்தாரே. இன்றைக்கு நாங்கள் இந்த உலகத்தில் இந்த கொள்ளை நோய்களில் எத்தனையோ மனிதர்கள் ஆண்டவரே, நாங்கள் அறிந்தவர்கள் அறியாதவர் எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். இந்த உலகத்தில் இருக்க ஒன்று விரும்பி கூட இந்த நாட்களை அவர்கள் காணவில்லை. ஆனால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ தன்னுடைய சொந்த பிள்ளைகளை, அவர் எப்பாவிதாவோ என்று கூப்பிடுகிற பிள்ளைகளை, கோழி தன் குலகுகளை எப்படி குஞ்சுகளை மறத்தி பாதுகாத்துக் கொள்ளுகிறதோ அதுபோலதான் எங்களை இந்த உலகத்தில் இப்பொழுதுமாக இந்த இக்கட்டான வேளையிலும் அவர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். ஆனபடியால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறியாத ஜனங்களுக்காக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் இருந்து அந்த இரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்கள் ஒன்று உண்மைதான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த உலகத்து ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு போ நாங்கள் கடந்து எல்லாம் அப்படியே நின்றுவிடும். அதனாலே ஆண்டவர் சொல்கிறார், பாருங்கள், உலகம் மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்மாவை இழந்து போவானால் அதனாலே அவனுக்கு என்ன லாபம்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்றால், ஒரு காலத்தில் நாங்கள் தேவனை அறியாதவர்களாக, அந்நியர்களும் பரதேசிகளுமாக, தேவனற்றவர்களாக, விக்கிரக ஆராதனைகளிலேயும் என்று அகப்பட்டு அதையே செய்து கொண்டிருந்த இருந்த எங்களை என் தேவன் இந்த உள்ளியான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து தன்னுடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டதற்கு முக்கியமான காரணம் இந்தே உலமையில் இருக்க ஜனங்களையும் அவர் சமூகத்துக்கு கொண்டு வரும்படியாக. அதற்காகத்தான் தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். எங்களை அழைத்த அழைப்பில் நாங்கள் நிலைத்திருந்து ஆவியானவருக்குள்ளே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஊழியங்களை செய்கிற போலெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இது கடைசி நாட்களாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயுவின் சுவிசேஷம் 24 அதிகாரத்தில் இது கடைசி நாட்கள் என்று ஆண்டவர் எப்படியோ இந்த கடைசி நாட்களில் என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்று நடக்கப் போகிறது என்று அவர் எங்களுக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், இந்த கொரோனா வந்து 1.5 வருடங்கள் தான் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக கொள்ளை நோய்கள், யுத்தங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த வேளையிலே ஆண்டவர் சொன்ன இதுதான் அவருடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் அவருடைய வருகையிலே ஒருவர் கூட விடுபட்டு போகக்கூடாது. எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இரத்தத்தால் கழுவப்பட்டு தேவ சபையில் இருந்து அவரை ஆராதித்து தேவன் அழைக்கிற நாட்களில் தேவ சமூகத்துக்கு கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் அறியாத தேவன் தன்னையே ஜீவ பலியாக எங்களுக்காக அவர் ஒப்புக் கொடுத்தார். ஆனபடியால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவன் எங்களை ஒருபொழுதும் மறப்பதில்லை. அவருடைய வார்த்தை சொல்வது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆனபடியால் தான் நாங்கள் பார்க்கிறோம், மின்னாகமத்திலே 23 அதிகாரத்திலே 19 வசனம் சொல்வது, பொய் சொல்ல அவர் மனிதனும் அல்ல, மனமாற அவர் மனு புத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் சொன்னதை செய்வார், அவர் சொன்னதை செய்வார். ஆனபடியால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே ஆண்டவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த கடைசி நாட்களில் தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு சத்தியத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற யோவான்ல சொல்லுகிறார், பாருங்கள், 14 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை எல்லாமே ஒருவர் கூட பிதாவினிடத்தில் போக முடியாது. ஆனபடியால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விலையேறப்பெற்ற ஆத்மாக்கள் தேவ சமூகத்துக்கு போக வேண்டுமா இருந்தால், இன்றைக்கு விக்கிர ஆராதனைகளில் இருக்க ஜனங்கள் விடுதலை அடைய வேண்டுமா இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேவ சமூகத்தில் இருந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையெல்லாம் எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் அற்புதமான காரியங்களை தேவ ஜனங்கள் மத்தியிலே செய்வார், தேவ சபைகளிலே செய்வார். இன்றைக்கும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் சாட்சியாக சொல்ல முடியும், ஒரு விதமாக நாங்கள் எப்படியாக விக்கிரகங்களை தோப்பை சுற்றி இருக்கிற வேளையிலும் நாங்கள் எப்படியாக தேவ சமூகத்தில் இருந்து அவரை நோக்கி பார்த்து நாங்கள் போராடி ஜெபித்த வேளையிலெல்லாம் இந்த வருடத்துக்கு அற்புதமான காரியங்களை என் தேவன் செய்தார். ஆனபடியால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் ஜெபங்கள் ஒருபொழுதும் வீண் போவது இல்லை, எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியங்கள்
தேவ சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நிறைந்து ஒப்பு கொடுத்து, முதலாவது நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும், முதலாவது தேவ சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்த வேண்டும் ஆண்டவரே. ஏனென்று சொன்னால் தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை அளிக்க முடியும், ஆனால் கிருபை இல்லாமல் தேவனுடைய ஊழியங்களை நாங்கள் செய்ய முடியாது. அந்த கிருபையின் ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் தான் இருக்கிற போலையெல்லாம் இந்த அழிந்து போகிற ஆத்மாக்கள் மேலே எங்களுக்கு ஒரு அந்த ஒரு அன்பு கடந்து வரும், ஒரு தாகம் கடந்து வரும். ஒருவர் கூட ஆத்தி தேவனை அறியாமல் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகக்கூடாது. ஆனபடியால் அந்த நாட்களை நாங்கள் காணும்படியாக, இந்த நாட்களை செய்து ஊழியங்களை செய்து தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வரும்படியாக இந்த நாட்களில் நாங்கள் பிரயாசப்படுவோம். எங்களை அழைத்தவர் எங்களோடு கூட இருந்து இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னால் அவர் எப்படி அவர் எங்கள் மீதமாக மகிமைப்பட வேண்டும்? காரணம் என்று சொன்னால் இந்த உலகத்திற்கு அத்தனை காரியங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையிலே தேவன் எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்து விட்டார். ஆனால் ஒரு பெரிய ஒரு காரியம் நடந்தது, இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படும் என்பதற்காக தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினாரே. அந்த ரத்தத்தில் எல்லாருக்கும் பங்கிருக்கிறபடியால் தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நாங்கள் ஊழியங்களை செய்து தேவ சபையில் இந்த டொரண்டோ பட்டணத்தில் மாத்திரமல்ல ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டு சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களில் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையின்படி இலங்கை தேசத்திலும் மாத்திரமல்ல, அந்த இலங்கை தேசத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அந்த இலங்கை தேசத்து மக்களை கொண்டு உலகம் முழுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு சபையாக எங்கள் சபையை ஆண்டு பரிசுத்த ஆவியானவர் அவர் வழி நடத்துவார். இதனால தான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்று சொன்னால் தேவ சமூகத்தில் நாங்கள் எப்பொழுதும் இருந்து தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி பாருங்கள், 16வது வசனம் சொல்லு, இதோ என் உள்ளங்கையில் உன்னை விரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவன் எங்களுக்கு முன்பாக இருக்கிறார், தேவன் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார். அதனால தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நான் உனக்கு முன்பாக கடந்து சென்று கோணலான வழிகள் எல்லாவற்றையும் நான் செவ்வையாக மாற்றுவேன். ஏனென்று சொன்னால் ஊழியம் வந்து தேவனுடைய கிருபை இல்லாமல், தேவனுடைய தயவு இல்லாமல், தேவனுடைய சமூகம் இல்லாமல் இந்த நாட்களில் நாங்கள் ஊழியம் செய்வதென்றால் அது இயலாத காரியம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது என்னென்றால், என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக எப்பொழுதும் கடந்து செல்லும், எப்போதும் என் முன்முகம் இருக்கிறது சொன்னார். அவர் எங்களோடு கூட இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடியால் தான் தேவனுடைய எங்களுக்கு வாக்கு கிருந்தங்களை கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். அதனால நாங்கள் பார்க்கிறோம் அப்படியாக என்றால், 1 கொரிந்தியர் 2:9 வசனம் சொல்கிறது, எழுதியிருக்கிறபடி தேவன் நமக்கண்டு நியமித்திருக்கிறவைகளை எங்கள் கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இதயத்தில் அது தோன்றவே இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ அந்த ஆழங்களை அவர் எங்களுக்கு வெளிப்படுத்துவார். எந்தெந்த இடத்துல ஜனங்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ, எந்தெந்த இனத்தில் ஜனங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களோ, எந்தெந்த ஜன இடத்துல ஜாபத்தின் அடிமைத்தனத்தில் மூழ்கி போய் இருக்கிறார்களோ, எந்தெந்த இடத்துல வியாதி படுக்கையில் இருந்து கண்ணீரோடு யாருமே எங்களுக்கு இல்லையே, எல்லாரும் எங்களை மறந்து விட்டார்களே என்று ஜனங்கள் பேசிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு நற்செய்தி உண்டு, அதை தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவத்துக்காக, உன்னுடைய சாபத்துக்காக, உன்னுடைய வியாதி படுக்கைக்காக கல்வாரி சிலுவையில் யாவையும் செய்து முடித்து விட்டார். ஆனபடியால் அவருடைய இரத்தத்தால் பாவம் கழுவப்படுகிறது. அவர் முன்மொழியை ஏற்றுக்கொண்டபடியால் உன்னுடைய சாபம் அந்த இடத்துல இருந்து ஆசீர்வாதம் மாற்றப்படுகிறது. அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டபடியால் வியாதி படுக்கையில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது என்று இந்த நற்செய்தியை யார் சொல்ல முடியும்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தான் சொல்ல வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கிற வேளையில் எல்லாம் இது கடைசி காலம் என்று சொல்ல முடியாது, இது கடைசி நேரம், தேவன் புறப்பட்டு விட்டார். தேவர்கள் நடக்கிற காரியங்களை பார்க்கிற வேளையில் தேவன் புறப்பட்டு விட்டார். ஆனாலும் இரக்கமுள்ள தேவன் கொஞ்சம் தாமதித்து வந்து கொண்டு இருக்கிறார். காரணம் இருந்தால் அவருடைய வருகையில் ஒருவர் கூட விடுபட்டு போகக்கூடாது என்பதற்காக சற்று தாமதமாக வந்து கொண்டு இருக்கிறார். ஆனபடியால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும், நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இந்த நற்செய்தி அறியாத ஜனங்களுக்கு எத்தனையோ ஜனங்கள் மூளை முடுக்கோ வழியோ இருக்கிறார்கள். தேவனை அறியாதவர்கள், இடக்கைக்கும் வலக்கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள், உண்மைக்கும் பொய்யுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள், படித்தவர்கள் தான், பட்டம் பெற்றவர்கள் தான். ஆனால் இந்த நேரத்தில் அவர்கள் செய்வதெல்லாம் அறியாமல் செய்கிறார்கள். இந்த அறியாமல் செய்கிற ஜனங்களை யார் விடுதலை செய்ய முடியும்? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் விடுதலை செய்ய முடியும். அவர்தான் அவர்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார், மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள தெய்வமாக அவர் எங்களோடு கூட இருக்கிறார். அதனால தான் தேவன் சொல்லுகிறார், பாருங்கள், நாங்கள் புறப்பட்டு போக வேண்டும். அவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் எங்களோடு கூட வருவார், அவர் எங்களுடைய நாவில் இருந்து பேசுவார். நாங்கள் நினைக்கலாம் எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, எங்களால்
வார்த்தைகளை சொல்ல முடியாது, உண்மைதான், எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியானவர் அவர் பேசுவார். அவர் பேசுகிற வேளையில் தான் ஜனங்கள் விடுதலை செய்ய முடியும். ஒரு காலத்தில் நாங்கள் ஒளியான சேற்றில் இருந்த வேளையில் எங்களுடைய குடும்பத்தை தேடி அருமை பாஸ்தர் ஆண்டவரே சகோதரனும் வந்து அவருடைய வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை அவர் எங்களுக்கு சொன்னபடியால் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல இந்த வார்த்தைகளுக்கு ஊடாக நாங்கள் விடுதலை பெற்று இருக்கிறோம். வார்த்தைகளுக்கு ஊடாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனபடியால் தேவனுடைய வார்த்தை புறம்பே வராது, அது தனியே வராது, அது தான் நினைத்ததை செய்து முடித்து தான் வரும் என்று எசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எப்படியான காரியங்களை பார்க்கிறோம்? இந்த நாட்களில் எல்லாம் பல பேர் இருக்கிறார்கள் இந்த இடத்துல, இந்த ஜனங்கள் நிந்தையிலே அவமானப்பட்டு நிந்தையிலே அகப்பட்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இருந்த ஒருவரை நாங்கள் இப்பொழுது பார்க்கப் போகிறோம். எப்படியாக என்று சொன்னால், எப்படியாக அந்தாவது சாமுவேலை பெற்றெடுக்கும் முன்பாக எப்படியாக சாமுவேலுடைய தாயார் தேவ சமூகத்தில் போயிருந்து அன்னால் அவளை அவரை நோக்கி பார்த்து, ஏனென்றால் நிந்தை தாங்க முடியவில்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இப்போ இந்த நாட்களில் எல்லாம் மனிதர்கள் வேதனைப்படுத்துகிறார்கள், மனிதர்கள் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுகிறார்கள். அந்த நிந்தையை தாங்க முடியாதபடி எத்தனையோ பேர் டிப்ரெஷனுக்குள்ள போய் இருக்கிறார்கள். காரணம் என்னென்னு சொன்னால், ஜனங்கள் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அது யாரிலிருந்து யார் அவர்களை விடுதலையாக்க முடியும்? ஒரு மனிதன் ஒரு மனிதனை விடுதலையாக்க முடியாது. ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் விடுதலையாக்குவார். அதனால தான் நாங்கள் பார்க்கிறோம் ஜோவான்ல, எப்படியாக அந்த குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவார்கள். குமாரன் விடுதலையாக்க வேண்டும், குமாரன் விடுதலையாக்க வேண்டுமா இருந்தால் குமாரன் யார் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வருகிற நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எப்படியாக தேவ சமூகத்தில் இருந்து தன்னுடைய நிந்தை தாங்க முடியாதபடி அவனால் எப்படின்னா காரியம், அந்த இடத்தில் எல்லக்கனாவுக்கு ரெண்டு பொம்பளை தண்டு பைவ் இருந்தார்கள். ஒரு வீக்கு பிள்ளை இருந்தது, ஆனாலுக்கு பிள்ளை இல்லை. இந்த பிள்ளை இல்லாத நிமித்தமாக எப்படியாக அந்த மார்த்த மனைவி அவளை வேதனைப்படுத்தினாள் என்று இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். எப்படியாக என்றால், ஏழாவது வசனம் சொல்லுகிறது, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வான், இவள் அவனை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாளாம். அதாவது பிள்ளை இருக்கிற முதலாவது அவளை விழுத்தராய், பிள்ளைகள் தனக்கு இருக்கிறபடியால் இவவை நிந்தைக்குள்ள கொண்டு வருவாள், பேசுவாள், எல்லாம் தேவையில்லாத காலையிலாக அதை அவள் தாங்க முடியாமல் அந்த இடத்தில் அழுது கொண்டே இருப்பாளாம். ஆனால் ஒரு நாள் அவர் ஒரு தீர்மானம் எடுத்தால், அவர் இப்படியாக என்றால் எனக்கு என்னுடைய இருக்கிறது என்னுடைய நிந்தைக்கு என்னுடைய நிந்தையை மாற்ற ஏவனால தான் முடியும் என்று தேவ சமூகத்தில் போய் அந்த இடத்துல இருந்து பாருங்கள் எப்படி செய்தாலாக இருந்தால். அவளை பார்த்து அந்த பரிசு அவளுடைய புருஷன் சொல்றார் பாருங்கள், அவள் புருஷனாய இலக்கன் அவளை பார்த்து, அன்னாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாம இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவா. அவள் இருக்கலாம், அவன் வடிவாய் பார்த்திருக்கலாம், பல விஷயங்களை செய்து கொடுத்திருக்கலாம், ஆனால் ஆனாலும் அதில் திருப்திப்படவில்லை. அவளுக்கு தேவையானதெல்லாம் ஒரு கற்பத்தின் கனி எனக்கு வேண்டும். இன்றைக்கு அன்னால் தேவ சமூகத்தில் போயிருந்து வார்த்தையை பாருங்க, 10 வசனம் சொல்லுது, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். கர்த்தரை நோக்கி அந்த இடத்தில் அவள் விண்ணப்பம் பண்ணுகிற வேளையில் எப்படியாக செய்கிறாள் பாருங்கள். 11 வசனம் சொல்லுகிறது, தேனைகளின் கர்த்தாவே, தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாட்களும் நான் அவனை கத்தருக்கென்று ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலைமையிலே சவரக்கன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு நல்ல காரியம், இன்றைக்கும் யார் யாரெல்லாம் இப்படியான நிந்தைகளுக்கு இருக்கிறீர்களோ, யார் யாரெல்லாம் கற்பத்தின் கனி இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, இந்த கற்பத்தின் கனி இல்லாத நிமித்தம் எத்தனையோ பேர் ஜனங்களை வேதனைப்படுத்துகிறார்கள். எனக்கு உலக ஊரில் இருக்கிற இடத்துல ஒரு காரியம் இருந்தது, என்னுடைய அண்ணன் என்னுடைய மனைவிடைய அண்ணனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது, ஒரு காரியம் நல்ல காரியம் இந்த இடத்துல நடந்தது. ஒரு திருமணம் நடக்கிற வேளையில் அவர் எல்லாரும் முன்னுக்கு போய் நின்றார்கள், ஆனால் அவருடைய வைஃபும் பிள்ளை இல்லாத அந்த இடத்துல போய் நிற்க, கூப்பிடுங்கள் அண்ணியை கூப்பிடுங்கள் அண்ணியை கூப்பிடுங்கள் பின்னால் என்று கூப்பிடுகிறார்கள். ஏனென்றால் அன்பான தேவனுடைய பிள்ளை, அவளுக்கு பிள்ளை இல்லை. ஆனால் தேவனோ பச்சபாதமற்ற தேவன். ஆனபடியால் தேவன் இப்படியாக கண்ணம் கசந்து மாத அழுந்த வேளையில் சாமுவேலை கொடுத்தாராம். அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் எப்படியாக என்றால், அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, இங்காலே நாங்கள் பார்க்கிறோம், சில நாள் சென்ற பின்பு அன்னால் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கத்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி சாமுவேல் என்று பெயரிட்டாள். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நாங்கள் நான் உன்னை உங்களை கைவிடுவதும் இல்லை,
உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். தாய் மறந்தால் நான் உன்னை மறவாதே என்று சொன்னவர் இந்த இடத்திலிருந்து சொல்லுகிற காரியம், உங்களுக்கு எப்படிப்பட்ட நிந்தை இருக்கலாம், எப்படிப்பட்ட அவமானம் இருக்கலாம், எப்படிப்பட்ட வியாதி படுக்க இருக்கலாம், எப்படிப்பட்ட சாபக்கட்டுகள் நீங்கள் இருக்கலாம், அதில் இருந்து உங்களை விடுதலை செய்ய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், அவரால் தான் ஆகும். அதனால இன்றைக்குமாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் கற்பத்தின் கனிக்காக கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, நீங்கள் மனிதர்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ சமூகத்துக்கு போங்கள், இயேசப்பாவை நோக்கி கூப்பிடுங்கள், ஆலயத்துக்கு கடந்து வாருங்கள். ஆராயும் இருக்கலாம், நீங்கள் கடந்து வாருங்கள். எங்கள் ஆலயத்துக்குள்ள நீங்கள் கடந்து வந்து எங்களோடு இணைந்து தேவனை நோக்கி பார்த்து ஜபிக்கிறவளையெல்லாம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் எல்லாம் நாங்கள் பார்க்கிற காரியம் என்ன, எங்கள் தேசத்தில் இந்த கனடா தேசத்தில் இருக்கிற இந்த பட்டணங்களுக்கு கூட நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் இருக்கிற வேளையிலும் நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். நீங்களும் கடந்து வந்து டொரண்டோ ஹாவஸ் மிஷனரி சபையிலே நீங்களும் வந்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற வேளையெல்லாம் நாங்கள் சகோதரங்கள் உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிற வேளை எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆனபடியால் ஒருவர் கூட சொல்ல வேண்டாம், கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ, அவர் எங்களை கைவிட்டு விட்டாரோ என்று அவருடைய வார்த்தை சொல்கிறது. உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவர், சொன்னதை செய்யும் அளவும் எங்களை விட்டு விலகுவேன் என்று சொன்னவர் அவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கணம் தேவ சமூகத்தில் இந்த வார்த்தைகளுக்கு கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் வார்த்தைகளை தந்து கொண்டிருக்கிற எங்கள் பரிசுத்தாவியானவருக்கு நன்றி சொல்லி ஒரு கணம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அருமை தகப்பனே, எங்கள் இயேசப்பா, இம்மட்டுமாக எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு கூட எங்களை நீங்கள் பலப்படுத்தி நீங்களே, அதற்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நான் உன்னை மறப்பது இல்லை என்று சொன்னீங்களே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது அல்லவா, உலக தோற்றத்துக்கு முன்பாக தாயினுடைய கற்பத்திற்கு முன்பாகவே நீர் எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் கண்டு கொண்டீங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் உம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட ஜனங்கள், உம்மை அறியாத ஜனங்கள் ஆண்டவரே வேதனைக்குள்ளே கடந்து போகிறார்கள். உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் கடந்து செல்லுகிற இந்த நாட்களில் எல்லாம் நீர்தான் தெய்வம் என்பதை அவர் அழிந்து கொள்ள ஆண்டவரே இயேசப்பா, ஒவ்வொரு ஜனங்களையும் தேவ சபைக்குள்ளே நீங்கள் அழைத்து வரும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இதற்காக நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் இருந்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அன்றுமாக ஆண்டவரே நீர் ஊழியங்களை செய்த நாட்களில் எல்லாம் மனதுருகி ஆண்டவரே உம்முடைய ஊழியர்களை பார்த்து சொன்னீங்களே, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், தன்னுடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படியாக எஜமானத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே. எங்கள் தெய்வமே எங்கள் தகப்பனே, இந்த நாட்களில் எல்லாம் அறியாத ஜனங்களை அறுவடை செய்து உம்முடைய சபைக்குள்ள கொண்டு வர என் தேவனே எங்கள் தகப்பனே, எங்களுக்கு பலந்தானுங்க, எங்களுக்கு கிருபை தாருங்க, எங்களை வழிநடத்துங்க பரிசுத்தாவியானவரே. உம்முடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வருகிற நாட்களிலே இந்த கடைசி நாட்களிலே ஒரு எழுப்புதலை காண இந்த டொரண்டோ பட்டணத்தில் டொரண்டோ காவஸ் மிசனரி சபையிலே ஒரு எழுப்புதலை காணவும் இந்த எழுப்புதல் ஆண்டவர் உலகம் முழுக்கலும் பற்றி எரியவும் எங்கள் பரிசுத்தாவியானவரே நீர் வழி நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். குறிப்பாக இந்த நாட்களில் எல்லாம் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை அழைத்து நீங்கள் தரிசனங்களை கொடுத்து வாலிப பிள்ளை மக்களுக்கென்று ஊழியத்துக்கென்று இப்பொழுதே நீங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் பரிசுத்தாவியானவர் வழி நடத்துகிறபடியால் சோத்திரம். ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்னுமாக பலப்படுத்தி, இன்னுமாக வார்த்தைகளை கொடுத்து, இன்னுமாக துதிகளை அவர்களுடைய நாவில் வைத்து உம்முடைய நாமம் மகிமைப்பட என் கர்த்தர் நீர் வழி நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாட்களில் எல்லாம் நோய் வாய்ப்பட்டிருக்க ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. எங்கள் தெய்வமே எங்கள் தகப்பனே, ஐயா தகப்பனே, இந்த நோயில் அகப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தாவே நீர்தான் ஆண்டவரே விடுதலை கொடுக்க முடியும். நீர்தான் இவர்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டவர். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொரு ஜனங்களையும் குணமாக்கி என் தேவனே உம்முடைய தேவ சபைக்குள்ளே நீர் அழைத்து வருகிறபடியால் உங்களுக்கு சோத்திரம். தேவாதி தேவனே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நான் முழுக்கலும் எங்களோடு கூட இருந்தவரே, இந்த நேரத்தை எங்களுக்காக தந்தவரே, இதற்காக கோடான கோடி நன்றி இயேசப்பா. ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக தொடர்ந்து வருகிற நாட்களில் எல்லாம் எங்கள் ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாக உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வமே நீங்கள் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைக்கும் கோடான கோடி நன்றிகளை செலுத்தி எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் செலுத்தி எல்லாம் வல்ல இயேசு ராஜாவுடைய நாமத்தில் இருந்து நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா.